Welcome friends, welcome to Vidya's cooking channel. Na Vidya Lakshmi iniku ungalku arumiyana stir fried veggies ungalku senju kaamikka poren. Idu vandu neenga garlic noodles appadi illana garlic fried rice oda neenga serve pannalam. Ghee rice oda kuda super ah irukum. Indha recipe ku theevayana porukal seimura paathukalam. Modhalla vandha kaigari athinaiyume nalla thannila alasi eduthu ore size la cut panni eduthu vechiruken. Beans, carrot, கொடமிளகாய், மஷ்ரூம், பேபிகார்ன், பட்டாணி வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மெல்லிசா, இஞ்சி, பூண்டு, வற்றல் மிளகாய் தேவைப்படும், பச்சை மிளகாய் தேவைப்படும், எல்லாமே நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்மளுக்கு வெனிகர் தேவைப்படும், சோயா சாஸ் தேவைப்படும், சில்லி சாஸ், பேரிச்சம்பழம் சாஸ். பேரிச்சம்பழம் சாஸ் இல்லையா, நீங்கள் வந்து பேரிச்சம்பழம் அரைச்சி கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அந்த ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டர் ஃப்ரைடில் சோளமாவு கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து நான் எல்லா காய்கறியும் ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். ரொம்பவே கம்மியாக தண்ணி விட்டு நான் ஸ்டீம் குக் பண்ண போகிறேன். நிறைய தண்ணி விட்டோம்னா காய்கறி வந்து ஒரு மாதிரி சொத சொதான் ஆகிடும், நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு குக்கரில், கனமான குக்கரில் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக காயை சேர்த்து குக் பண்ண போகிறேன். இது எப்படி பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு பீன்ஸ், கேரட் சேர்த்துருக்கேன், பட்டாணி சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு நான் வந்து குக்கரை மூடி 2 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வைக்க போகிறேன். அதில் வந்து காய்கறி ஸ்டீம் குக் ஆகிடும். நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு காய்கறி ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு காய்கறி ஸ்டீம் குக் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு டிஷ்ஷஸ்க்கு நீங்கள் ஸ்டீம் குக் பண்ணி சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி தயார் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், அங்கே பீன்ஸ் அண்ட் கேரட் நல்லா வெந்து போச்சு, பட்டாணியும் வெந்திருக்கு. இப்போ இதில் வந்து நான் பேபிகார்ன், மஷ்ரூம் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்து இன்னொரு முறை கலந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து வேக வச்சுக்கிறேன். நீங்கள் வந்து இதே மாதிரி மெத்தடில் 5 மினிட்ஸ்க்குள்ளே காய்கறியை ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த விதமான ஸ்டீமரும் தேவைப்படாது, எந்த விதமான கன்ட்ராப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படாது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த மெத்தட் வந்து ரொம்ப அருமையான மெத்தட். இப்போ பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நான் வந்து கடைசியில் தான் எப்போவுமே மஷ்ரூம் சேர்த்து அது வந்து ஒரு 2 மினிட்ஸ்க்கு வதக்கி எடுக்குவேன். ஏன்னா அந்த மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விட்டு வரும். ஸோ அதனால் வந்து கடைசியில் நான் மஷ்ரூம் சேர்க்குவேன். பட் நீங்கள் முன்கூட்டியே கூட சேர்த்துக்கலாம், நாட் அன் இஷ்யூ. இந்த ஸ்டர் ஃப்ரை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்டர் ஃப்ரையை அப்படியே கூட நீங்கள் வந்து ரோட்டியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறாங்க. டீட்டெயில் ரெசிபி வந்து என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். பிளாக் லிங்க்கு, சோஷியல் மீடியா ஹேண்டில் லிங்க்ஸ், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ். யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ பாருங்கள், அருமையாக காய்கறி நல்லா வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இப்போ நம்ம ஸ்டர் ஃப்ரை தயார் பண்ணிடலாம். கடாயை வந்து மிதமான தீயில் காய வச்சுருக்கேன். அதில் வந்து நான் எள்ளெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்டர் ஃப்ரைக்கு நீங்கள் எள்ளெண்ணெய் சேர்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட் இருக்கும். ஸோ எள்ளெண்ணெய் சேர்த்து நல்லா காய வச்சுடுங்க. எள்ளெண்ணெய் நல்லா பொங்கி நல்லா காஞ்சி வரணும். அப்போ தான் வந்து நம்ம காய்கறி சேர்க்குறப்போ அது நல்லா ஃப்ளேவர் கூடும். ஸோ இப்போ இந்த மாதிரி எள்ளெண்ணெய் நல்லா பொங்க வச்சுருக்கேன். இதில் வந்து நம்ம மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு சேர்த்துருக்கேன். நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த ரெசிபியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் வெஜிடபிள்ஸ், நம்மளுக்கு இங்கே லோக்கலில் கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் பெருசு பெருசாக நறுக்கி அதை சேர்த்துருக்கேன். க்யூப் க்யூபாக இருக்குது பாருங்கள், நறுக்கி சேர்த்துருக்கேன். வற்றல் மிளகாய் சேர்த்துருக்கேன், நல்லா வதக்கிக்கிறேன் வெங்காயத்தை. இன்கேஸ் எந்ததான் நான் சொல்கிறது மிஸ் ஆகிருந்தாக்கா இந்த ரெசிபியில், அது வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து கொடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கிறத சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதில் வந்து நம்ம அந்த காய்கறி வேக வச்சதை சேர்த்து நல்லா கலந்து வதக்கணும். எப்போவுமே வந்து நீங்கள் ஸ்டர் ஃப்ரை பண்ணுறப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா காய்கறி வந்து ஒரு மாதிரி வதக்கு வதக்குன்னு ஆயிடும். ஸோ ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலரி வதக்கிட்டே இருக்கணும். ஸோ இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வதக்கியிருக்கேன். இதில் வந்து நம்ம தேவைக்கேற்ப உப்பு, சர்க்கரை, சில்லி சாஸ், சோயா சாஸ்,
நான் வந்து 8 to 8 சாஸ் அதாவது பேரிச்சம்பழம் சாஸ் சேர்த்துருக்கேன். பேரிச்சம்பழம் சாஸ் வீட்டில் இருந்தாக்கா சேர்த்துக்கோங்க. இன்னும் பேரிச்சம்பழம் கூட நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கலாம். பேரிச்சம்பழம் சாஸாக நீங்கள் தயார் பண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பேரிச்சம்பழம் சாஸ் சேர்த்துருக்கேன், சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். எல்லாமே சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து கொஞ்சமாக வினிகர் சேர்த்து நல்லா கலந்து வதக்கணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க சோள மாவு கலவையை சேர்த்து நல்லா கலந்து ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுக்கணும். ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கலரி கலரி வதக்கி எடுத்தோம்னா அருமையான ஸ்டர் ஃப்ரை தயாராகிடும். இப்போ நீங்கள் கடைசியில் வந்து வெள்ளை மிளகுத்தூள் இல்லைனா மிளகுத்தூள் நல்லா தூவி விட்டுட்டு ஒரு முறை நல்லா கலந்து இந்த ஸ்டர் ஃப்ரைட் வெஜ்ஜீஸை வந்து நீங்கள் சுட சுட நூடுல்ஸ், ஃப்ரைட் ரைஸ், கீ ரைஸ் அப்படி இல்லைனா ரோட்டியில் ரோல் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம வந்து கோபி மஞ்சூரியன், பன்னீர் சில்லி அது இது நம்ம வந்து நூடுல்ஸோடு சாப்பிட்றப்போ இது ஒரு வித்தியாசமாக நல்ல ஹெல்த்தியான டயட். நான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் சேர்க்கல, ரொம்ப சிம்பிளாக தயார் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். Bye-bye.